Ya angin nenda, ada bama, Inna cuna ke, ya angin nikira, baik pada bama. Mana kena aja, ya anda maru. Jangan bukan saya, please, no. Mama அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுலமா. நேத்து ராத்திரி ரூம்க்குள்ள வந்ததுதான் நினைவிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அது ஒண்ணு இல்ல, நேத்து கல்யாண ஆசதி. அதான் வந்ததும் பேசாம படுத்து தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் முதல் ராத்திரி அதுமா உங்கள. பரவாயில்ல காமாச்சி. நீ போய் குளிச்சிட்டு காபி கொண்டு வா போ. என்கிட்ட கொடுங்க, நானே கோலம் போடுறேன். பரவாயில்லடிமா, ஒத்தாசிக்கு மருமக வந்தாச்சு. நேத்து வரைக்கும் நினைச்சு பார்த்திருப்பியா இந்த பொண்ணு ஓ மருமகளா வரும்னு? காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும். மங்களா, நீ தீர்க்க சுமங்கலியா அமோகமா இருப்படி. ஏன் சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியலா சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏன்டா கத்துற? நாங்க மட்டுமா இருந்தோம்? 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன். என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியராகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட மாட்டேன். அப்புறம் நான் குரு, நீ சிசியந்தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயர இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா, உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். போங்கடா பொக்கிகளா. சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க, அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு பெரிய வீடு அபார்ட்மெண்ட் பிளாட்டுன்னு வச்சிருக்கானுங்க, இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கொன்னு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன், இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே. அப்ப அவங்களெல்லாம் என்ன தென்னை மரத்து பிடிக்கிட்டாரு அடிப்பீங்க? சாமி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா, வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு அவசரப்பட்டு என்ன டேய், தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அண்ணே உங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுக்காரு, வரண்ணே. அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது. நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை, ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும் உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம், அவள் இதை தாங்க மாட்டாள். அவளிடம் மட்டுமல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா. அம்மாவும் புறப்படுவாள், அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, சாப்பிடு. அத்தை நீங்களும் சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். நல்லா இருக்குமா? புது பொண்ணு மாப்பிள, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, நான் பரிமாறேன். இல்ல அத்தை, இனிமே உங்க 2 பேருக்கும் நான் தான் பரிமாறுவேன். செல்வராஜ், ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அவசர கோலமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்னு என் மேல கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்பா? அம்மா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. ஏமா இப்படி பேசுற? என்னைக்கு உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதுமா. அப்புறம் ஏன் இப்படி உண்மைன்னு இருக்க? எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா. அவர் இல்லாம அந்த கல்யாணம் நடந்துச்சு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதுங்கிற நினைப்பு தான் அப்ப என் மனசுல இருந்தது. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு, சந்தோஷம்தான் படுவாரு. எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு, சாப்பிடுப்பா. நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன், வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னம்மா திடீர்னு? பக்கத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்ச வருத்தப்பட மாட்டாங்களா? போய் அவங்களை சமாதானப்படுத்த வேண்டாம். அதுக்கு அதுக்கு 2 நாள் போய் எத்தனை மாசமாச்சு? போன கையோட திரும்பி வந்துட முடியுமா? இது பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, காமாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அடே நீலி சூலி சாமண்டி, அடே நீலி சூலி சாமண்டி, ஓடி போ, திரும்பி பார்க்காம ஓடி போ, இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி, அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்டு ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கிறதுக்கே ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும், இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா. டேய் பீஸ், அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. ஓ ஏண்டா சொல்ல? அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வரமா, அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா? டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். நீ எல்லாம் என்கிட்ட சிசியனா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. காமாச்சி போலாம். பொண்ணு மாப்பிள்ளை வணக்கம். ஓ புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளா? சரியான ஜோடிகளா, நல்லா இருங்க. கொஞ்சம் விபூதி விடுங்க. இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா? பெரியவங்க கையால வேணா நல்லதுதானே. இந்தாங்க, இதை கொண்டு போங்க. காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க, வரேன். நல்லா இருங்க. ஆமா போலாம். அது பெரிய மனுஷனா சிரிக்கிறது. உட்காரமா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்ப இருக்கிற காமாட்சிக்கும் கல்யாணத்துக்கு முன்னால இருந்த காமாட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத பாக்குறேன். அப்படி என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? இல்ல இல்ல, அப்ப இருக்கிற காமாட்சி நல்லா ஆடு மாடு மாதிரி டொங்கு டொங்குன்னு குதிச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற காமாட்சி என்னடான்னா பேசவே மாட்டேங்கிறாளே. ஒன்னும் நெளியிறா, குனியிறா, வெக்கப்படுறா, பயந்த மாதிரியா இருக்காளே. ஆமா, புதுசா கல்யாணம் ஆன புது பொண்ணு புருஷன் கிட்ட எப்படி இருப்பா? இந்த மாதிரி நேரத்துல நான் எப்படி பேச முடியும்? அதான். ஆமா, கல்யாணத்துக்கு முன்னால எங்கயாவது தனியா பயம் இல்லாம போயிருக்கியா? எனக்கு என்ன பயம், நான் எங்க வேணாலும் தனியா போவேன் வருவேன். ஆமா, இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா கேட்டேன். ஆமா, உண்மையிலேயே உனக்கு எதுக்கும் பயம் இல்லையா? நான் இது வரைக்கும் பயந்ததே கிடையாது. ஆனா உங்களை பார்த்தாதான் பயமா இருக்கு. என்ன பார்த்தா பயமா இருக்கா? ஏன்? அது என்னமோ தெரியல. ஐயய்ய மண்டு, அது பயம் இல்ல, மாமேங்கிற மரியாதை. அது போகட்டும், உனக்கு பாம்பு, பல்லி, பூரான், கரப்பாம்பூச்சி அந்த கடைசில சொன்னீங்களே, அது பார்த்தா எனக்கு பயம். கரப்பாம்பூச்சினா பயம் சொல்லாதீங்க மாமா. அந்த பாரு கரப்பாம்பூச்சி. Saya, don't touch me, please. Don't touch me, please. Get away. Don't do that. No. வாங்கண்ணே, அங்க பாருங்க. அண்ணே இங்க பாருங்க. யாருப்பா அந்த பொண்ணு? அண்ணே, நேத்து இப்படிதான் நடந்துச்சு. உடுக்கி அடிச்சான்னு கேளுங்க. ஓஹோ, ஆவி பூந்துருக்கு. என்ன உடுக்கிய? ஆளி, நீலி, சூலி, சாமுண்டி வந்திருக்கிறது யாருன்னு சொல்லுதாயே. Stop that nonsense. என்னப்பா பேசுதே? I can't tolerate this irritating noise. Don't do that. என்னப்பா இது? இல்லனே, உடுக்க சத்தாவுக்கு பிடிக்கலையா, அடிக்க வேணாம்னு சொல்லுது. டோ, பேய் ஓட்டறதுக்கு உடுக்க அடிக்காம மிருதங்கமாயா வாசிப்பாங்க? இதுக்கு தான் ஒழுங்கா கத்துக்கறணும். தப்பு தப்பா வாசிச்சா டேய் கம்படி தலையா. தாளத்தை பத்தி நீ பேசியாடா வேதாடா. பேசாம இருடா. இப்ப பார் உன்னைய நான் எப்படி வர வைக்கிறேன்னு. யாரு நீ? எந்த ஊரே? உன் பேர் என்ன? Stop it. நான் எல்லாம் சொல்லிடுறேன். என் பேர் மரியானா, என் ஊர் சிங்கப்பூர். என்ன கொலை பண்ணிட்டாங்க. விளையாடுறியா? என்ன என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம சிங்கப்பூர் இருந்து நீங்க இங்க வந்துட்டீங்களோ? ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இஸ் ஃபாதர், ஐ மீன் இவரோட அப்பாவுக்கு பெரிய ஆபத்து. என்னம்மா சொல்ற? நீங்க போனதான் அவரை காப்பாற்ற முடியும். இது சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். வந்த விஷயம் சொல்லிட்டே இல்ல, அப்புறம் உனக்கு இந்த உடம்புல என்ன வேலை? பாவ, நேத்தா கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கே பாவமா தெரியலையா? இந்த மேன் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இவளை பிடிச்சிருந்தா மேரேஜே நின்னு போயிருக்கோம். அதனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் இவளுக்கு பாவம் பார்த்தா இவரோட ஃபாதரை எப்படி காப்பாற்ற முடியும்? அவரை காப்பாற்றணும்னா இவரு சிங்கப்பூர் வரணும். இல்லைன்னா நான் போக மாட்டேன். இங்க வருமா? இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சா ஒரே தப்பா பேசுமா, போயிருமா. இந்த வருமா எங்க சாமி பொல்லாதவர். அவர் நினைச்சார்னா உன்னை காட்டு கூட்டிட்டு போய் மரத்துல ஆணி அடிச்சு வச்சிருவாரு. டோன்ட் வரி, நான் பகலெல்லாம் வரமாட்டேன், ஒன்லி நைட் டைம்ல தான் வருவேன். என்னால இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராது, இட்ஸ் a promise. இந்த பார், பகல்ல நீ எப்ப வேணாலும் வந்து போ, ஆனா இந்த ராத்திரில வர்ற வேலை மட்டும் வச்சுக்காத. பாவம், இப்பதான் புதுசா கல்யாணான ஜோடிங்க, அதுங்க என்ன பண்ணும்? இது உனக்கு கொடுமையா தெரியலையா? இது நியாயமா? இத பாரு மேன், இவரோட அப்பாவை காப்பாத்தணும்னா இவங்க இந்த தியாகத்தை செஞ்சுதான் ஆகணும். என்ன விட்டா நீ பாட்டுக்கு மேல மேல பேசிட்டு இருக்க? என்ன விபூதியா? ஆளி நீலி சூலி சாமுண்டி ஜெய் சொல்லு, ஒரியா சொல்லு, ஒரியா சொல்லு, சொல்லு சொல்லு, ஒரியா ஏய் ஒரியா சொல்லு, ஒரியா சொல்லு. அது சொல்றத வச்சு பார்க்கும்போது சிங்கப்பூர்ல எங்க அப்பாவுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் உடனடியா சிங்கப்பூர் போயாகணும். என்னப்பா, அந்த பொண்ணு இப்படி இருக்கும்போது நீ எப்படி? நான் மட்டும் இல்லண்ணே, அவளையும் கூட்டிட்டு தான் போகணும். அதனால நீங்களும் என் கூட சிங்கப்பூர் வந்துருங்க. என்னது, நான் சிங்கப்பூருக்கு வர்றதா? அண்ணே, உங்க செலவு எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன், நீங்க எதையும் யோசிக்காதீங்க. இந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட துணையாவே இருக்கணும். ஆமா, இந்த பொண்ணு இப்படி இருக்கிறதுனால நானும் சிங்கப்பூருக்கு வர்றது நல்லதுதான். நான் வர்றேன். சிசி எல்லாம் குரு வரமாட்டாரு, நான் சிசி இல்லாம போவேன். சாமி வர முடிச்சு பூசாரிக்கு என்ன பரவாயில்ல, அவரை கூட்டிட்டு போலாம். செலவு ஜாஸ்தி ஆகும், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். 10 பேர் சாப்பாடு ஒருத்தனே தின்றுவான்பா. சும்மா வாங்க போடா. பாத்தியா மிரட்டுறத? சரி, பாக்குறேன். என்ன மாமா? மாமாப்ல பெத்தவனும் இல்லாம மாமனும் இல்லாம உங்க அம்மா துப்பு இல்லாம கல்யாணத்தை முடிச்சு விட்டா, நீ அதை என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா? என்ன நீ, நான் தான் எல்லா விஷயத்தையும் விவரமா உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, திரும்ப திரும்ப அவங்கிட்ட கேக்குறிய? சரி சரி, நீ சொல்லிவிட்டா, இருந்தாலும் மனசு கேக்குதா? மாமா, எங்களுக்கு மட்டும் மனசு வருத்தமா இல்லையா? பரவாயில்ல, உங்களுக்கா இப்ப தெரிஞ்சது. அப்பாவுக்கு கல்யாணம் விஷயம் இன்னும் தெரியாது. சொல்ல மாட்டேமா, அப்பா லெட்டர் போட்டுருக்காரு. என்னென்ன எழுதிருக்காருப்பா? அப்பாவால உடனே இங்க பரவட்டு வர முடியாதான், நம்மளை பாக்குறதுக்கு அவருக்கு ஆசையா இருக்கான். அதனால நம்ம 2 பேரும் உடனே பரவட்டு வர சொல்லி லெட்டர் போட்டுருக்காரு. அப்புறம் என்னம்மா, உன் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்றதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தியே, பொண்ணு மாப்பிள்ளைய நேரம் அழைச்சிட்டு போய் அவர் காலில் விட சொன்னா எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட்டு போகுது. ஆமாம்மா, நாம 3 பேரும் சிங்கப்பூருக்கு போய் அப்பாவை நேர்ல பார்த்து கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா அறுவடை நேரத்துல நம்ம எல்லாரும் போயிட்டா எப்படி? அறுவடைக்கான வேலையில நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல நீங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு புறப்படுங்க. அதை எப்படிமா நீங்க இல்லாம நாங்க மட்டும்? பாரு மாப்பிள்ள, உங்க அம்மா சொல்றதா சரி, முதல்ல நீங்க 2 பேரும் புறப்படுற வழியை பாருங்க, இங்க எல்லாத்தையும் உங்க அம்மா பாத்துக்குவா. ஆமாப்பா, சிங்கப்பூருக்கு போற வழியை பாருங்க. பாத்து நடந்துங்க, பாஸ்ட் தெரியாத ஊரு, உடம்ப பத்திரமா பாத்துக்க. அப்பாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி மாமா. தம்பி தம்பி, ஏன் லேட்டு? ஏப்பா, நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா? சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலான்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சி கழுவுனேன், லேட் ஆயிடுச்சு. ஆமா மாமா, இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூருக்கு வராங்க? இல்ல அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க போறாங்க, பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆகி போச்சு, மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட விட்டுருக்காங்க, நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம். சாமி, அப்படியே எனக்கு 2 ஷூ வாங்கிட்டு வாங்க. ஷூவா? அது கால் இருக்கிறவங்க போடுறது, வெறும் முட்டியை வச்சுட்டு எதுல போடுவேன்? ஏன் அழுகுறாங்க? பிரியா விடையா? டேய், ஏன்டா அழுகுறீங்க? சிங்கப்பூர் போல அழுதானங்கள அனுப்புறேன். சிங்கப்பூர் என்ன மயானமாடா? அடி பயமானே, ஐயோ சிங்கப்பூர் எங்க போற? சேர் போடி போடுவே நான். ஐயா, அப்ப நாங்க கிளம்பறோம் மாமா. வராதே வா மாரேமா. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏறா ஏறா டேய், ஊர்க்குள்ள எல்லாரும் சொல்லுங்க. துண்டு போடு மாமா, நான் வரேன். அம்மா போய்ட்டு வரமா? அத போய்ட்டு வரேன். எங்க போறதுன்னு கேட்டு சொல்றேன். ஏரோப்ளேன்ல எது கொடுத்தாலும் சாப்பிட்டீங்களே, எனக்கு அப்பவே தெரியும். ஏமா, இங்க அவசரத்துக்கு எங்க போறது? ப்ளீஸ் வெயிட் a minute. அண்ணா, இங்கே போலாமா? என்ன அவங்க பேசுறது உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்க தாத்தா ரெங்கோன்ல இருந்து சிங்கப்பூர் வழியா வந்தவர். ஏன் கோத்தா சிங்கப்பூர்ல இருந்து ரெங்கோன் வழியா தஞ்சாவூர் போயிருப்பாங்களே, என்ன சிங்கப்பூர்ல வந்து என்கிட்ட பேர் பேசுறியா? போடா அடிக்கு. சும்மா இருங்க. Hey, kawan cia. Terlihat? Terlihat? Amur karupun sami da. Apa itu karupun cia? Enak kah teriak deh? Aduh ayah le solve kirim bar. Entar udah kia. Ah, entar. Udah cikak tunda. Kali, suli, karumari, nili. Karupun sami ya. Yarin kami. Solle, ayo, boleh, solle, ini nih Amur karpuna sami, nama Inggris kita lima, Singapura, Inggris berapa, Inggris mana ada jahat, polisi berjuang berumah, bangga, nama yang ini urut lekade benda ma, solle dah, yo yes, kira mereka kartu orang kudu anting lah, orang beri solle apa sih, apa ya, gimana kita solle, orang itu orang terkaya, terima, lomba jaga ya argana, Allah puri mudah solle ya. Soalnya orang kurang kerja, biasa mah paling letar uti utrungan. Biasa mana? Jemar tempe. Kenapa ni berlalu? Eh, ini ya tu biasa ni. Polis nunggu sana. Kenapa kurang kurang biasa? Semua orang biasa kan ya. Hah? Orang laci, apa ni macam mana terlalu angkat? Gimana macam ni?